சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தேசிய அளவில் வலதுசாரி இயக்கங்களின் எதிர்ப்புக்கு ஆளாகியிருப்பதோடு டெல்லி பாஜகவினரையும் கொந்தளிப்பாக்கி எதிர்வினை ஆற்ற வைத்திருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு பேசியதோடு சனாதனத்தை ஒழித்துத்தான் ஆக வேண்டும் என தெரிவித்தார். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். இதற்கிடையில் எதிர்ப்புகளுக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு என்றதோடு தாம் எந்த மதத்தினருக்கும் எதிரானவன் இல்லை என பதிலளித்திருந்தார். சொல்றேன், நான் வந்து சனாதன கோட்பாடுகளை தான் நான் வந்து விமர்சிச்சேன், சனாதன கோட்பாடுகளை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். எனக்கு எல்லா மதமும் ஒன்று தாங்க, நான் எனக்கு எந்த மதம் ஜாதி அதில் நம்பிக்கை கிடையாது, அதனால நான் எல்லா மதத்துக்கும் பொதுவாக. தீப்பொறி போல கிளம்பிய சனாதன விவகாரத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பதில் முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அண்ணாமலையின் பதிவு மூலமாக மீண்டும் பூதாகரமாக இருக்கிறது. உதயநிதி பங்கேற்ற அதே சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசியிருக்கும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி சனாதனமும் இந்து மதமும் வெவ்வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என 1916 வெளிவந்த சனாதன தர்மம் புத்தகத்தில் இருப்பதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். கையிலே இருக்கிறது சனாதன தர்மம், an elementary textbook. சனாதனம் எந்த ஆண்டு? நீங்களும் நானும் இந்த மேடையில் இருக்கிற யாரும் பிறக்காத ஆண்டு 1916. இம்மதம் ஹிந்து மதம் என்ற பெயரடைந்தது. மிக முக்கியமாக இந்து மதம் என்ற பெயரும் சனாதனமும் வெவ்வேறு அல்ல. முதல்ல இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு இதை புரிந்து கொள்ளுங்கள். கி வீரமணி பேசிய வீடியோவை வெளியிட்டு சனாதனத்தை ஒழிப்பதாக பேசியதன் மூலம் இந்து மதத்தினரை உதயநிதி ஸ்டாலின் புண்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார் அண்ணாமலை. எனவே சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதவி விலக வேண்டும் என கூறியிருக்கிறார். இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என பேசும்போது இந்து அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்ததால் அவர் இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கும் தார்மீக பொறுப்பை இழந்துவிட்டதாக கடுமையாக சாடியிருக்கிறார் அண்ணாமலை. 10ஆம் தேதிக்குள் சேகர் பாபு அமைச்சர் பதவியில் இருந்து பதவி விலகவில்லை என்றால் 11ஆம் தேதி தமிழக பாஜகவினர் சென்னை உட்பட அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகங்கள் முன்பாக போராட்டம் நடத்துவோம் என்றும் சேகர் பாபு பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்து பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் அண்ணாமலை. சனாதன ஒழிப்பு மாநாடு சேகர் பாபுவிற்கு தலைவலியாக மாறியிருக்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக மீண்டும் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.